ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரன் டோரன். இது உங்க ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம்ல பீக்ல போட்டு இறங்கி செம்ம அடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கிவ்வே போயிட்டு இருக்கு. அந்த காரணத்துல அந்த கிவ்வே நீங்க வின் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவும் அதிகமா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் அதை நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் இறங்கியிருக்கானுங்க. இறங்க உடனே நம்ம மேல பீக்ல இந்த ஓட்ட வீட்டுல தான் இறங்குறோம். அதாவது ஓட்டு வீடுன்னு சொல்லலாம், ஓட்ட வீடுன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இருக்கிற சோர்ஸ்லாம் எடுத்துக்கங்க. அப்படி ஒரே இதுவில் இறங்கலான்னு பார்த்தா முடியல. ஓகே, கொஞ்சம் வெறுப்பேற்றுறாங்க. ஓகே, இறங்கியாச்சு. இறங்கினோடனே ஒரு மொக்க M60 தான் இருக்கு. ஓகே, M60 AN-94 நினைக்கிறேன். ஓகே, இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஓகே, மேபி உள்ள ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருத்தர் சாவச்சிட்ருக்கான். நூப் தான், இருந்தாலும் சாவடிக்கிறான். ஓகே, கொஞ்சம் விட்டு தான் நம்மளா போட்டுருவான். இப்போ நம்மளுக்கு ரெண்டு கில் வரும். ஏற்கனவே அவன் ஒருத்தனை நாக் பண்ணியிருந்தான், அவனையும் இப்போ நம்ம தான் கில் பண்ண போகிறோம். ஓகே, இது ரெண்டுமே நம்மளுக்கு தான், நம்மால் கூட வந்துட்டான். ஓகே, ஹெல்த் கன் இருக்கு, மெடிக்கிட் கன், ட்ரீட்மெண்ட் கன். ஓகே, அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. என்கிட்ட இருந்த கன் அவன் தூக்கிட்டான். ஓகே, வேற எதுவும் பண்ண முடியாது, ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டையாக நடக்குது போல. நம்மால் போட்டுட்டான். ஓகே, இன்னொருத்தன் வர்றான், அவனை நம்ம பார்த்துக்கலாம். செம்ம நாக்கு பார்த்த உடனே க்ளோஸ் ஆகிட்டான். ஓகே, அவனை போட்டாச்சு. எல்லாமே இந்த இடத்துல நோப்பு தான் வந்திருக்காங்க. பட் இனிமே போக போக இந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பாருங்க. முழுசாக லாஸ்ட் டைம்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங், இது ரேங்க் மேட்ச் மாதிரி போச்சு. அதெல்லாம் இந்த வீடியோ போடுவேன். அதாவது நீங்கள் கிளாசிக் மேட்ச் அதிகமாக போட வேணாம்னு சொன்னீங்க, இருந்தாலும் இந்த மேட்ச் வேறு லெவலில் இருக்குது. இந்த மேட்ச் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் கிவ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். 10 பேருக்கு டைம் எலைட் பாஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஓகே, இங்கே சுற்றி யாரா இருக்காங்களா பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வருவாங்க பீக்கில். அதுவும் ப்ரோ பிளேயர்லாம் வந்திருந்தாங்கன்னா க்ளோஸ். இப்போ நாங்கள் எல்லாருமே நோப்பாக வந்திருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே குதிச்சு போகிறோம். ஓகே, பேக் கிடைச்சிருச்சு, செகண்ட் லெவல் செம்ம. ஓகே, பேக் எடுத்தாச்சு. ஓடிட்டே இருக்க வேண்டியதான். இந்த இடத்துல நிறைய பேர் போட்டிருக்காங்க போல, நம்ம போட்டால் தான் அவன். ஓகே, இந்த இடத்துல வேணுன்றதை எல்லாத்தையும் எடுத்துங்க. ஏகே கிடைச்சிருச்சு. ஷார்ட் கன் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஷார்ட் கன் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஷார்ட் கன் இருந்தால் தான் ஆப்போனண்ட்டை பக்கத்தில் இருந்து அடிக்க முடியும். இவனை ஒருத்தர் அடிக்கிறானே என்ன, ஐயோ போச்சு நாக்கு. அது பக்கத்துல தான் இருக்கானுங்க, காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, முடிச்சிட்டாங்க, முடிச்சாச்சு. குளோவல் செம்மடா செம்மடா. இப்படி தான் இருக்கும். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே விளாட்றீங்க பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம வின் பண்ணுறோம். ஓகே ஓகே, ரொம்ப ஓவராக பேச நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் சொல்லி கொடுக்கல, அவங்களாம் விளையாடிட்டாங்க. ஓகே, அவனை போட்டாச்சு. இப்போ போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, எங்கே ஆள் இருக்காங்களோ அங்கே தேடி போகிறோம். அதாவது பர்டிகுலராக நம்ம இந்த பிளேஸுக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானிங்கும் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எப்படி ப்ரோ ஹெல்த் அப்படியே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கிளியராக பாருங்கள், கீழே இருக்கிறது HP, மேலே இருக்கிறது EP. அந்த EP எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னாக்கா, நீங்கள் முகில் கேரக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆளாக கில் பண்ணும்போதே உங்களுக்கு 25% அதிகமாகும். அப்படி இல்லை மஷ்ரூம் சாப்பிட்டா அதிகமாகும். அந்த மாதிரி மஷ்ரூம் சாப்பிட்டு நீங்கள் அந்த EP-யை, அதாவது மேலே இருக்க எல்லோ கலரை அதிகமாக ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா கீழே இருக்கும்போது வந்துடும். ஐயோ ஒருத்தன் இருக்கான், கண்ணை மாத்திராடி. அந்த கண்ணில் பாருங்கள், வெறும் 10 புல்லட் தான். இப்போ ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு நான் என்ன செய்யறது, ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு வழி இல்லை, அதை வச்சு தான் இப்போ சர்வைவ் பண்ணி ஆகணும். நம்மளால இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே லோடு தான் இருக்குது ஃபேமஸ்லேயும். சரி ஓகே, வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு கன் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அந்த கண்ணை போய் எடுத்து பார்க்கலாம். ஆமாம், இங்கே ஒரு P90 இருக்குது, P90 சேஞ்ச் பண்ணலாம். நல்ல காலம், அதில் ஒரு 50 புல்லட் இருக்குது. ஓகே, பக்கத்தில் இருக்கிற புல்லட் தான் விட்டுருக்கானுங்க பய பிள்ளைங்க. ஓகே, இது இந்த வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கும், ஆனால் இதையும் தேடி எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஸ்கேனரில் ஒருத்தனை காமிச்சிருக்கேன், அவனை போய் நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேரை காமிக்குது. ஓகே, செம்ம லாம்பகுனியில் வரான் அவனை. ஒருத்தன் உள்ளே வரதான் நல்லது. ஏன் அப்படின்னா லாம்பகுனி பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ தைரியம். அச்சு சாவடி போகிறோம். ஓகே, கொளுத்தியாச்சு. நம்ம ஒருத்தனையும் போடலையே. ஓகே, நாக்குடா செம்மடா. ஒருத்தனை நம்ம போட்டாச்சு இந்த இடத்துல. ஆகும்போது இந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம 4 பேர் போட்டாச்சு. எல்லோரும் கைத்தட்டி வரவேற்பு கொடுங்க. ஓகே, இவங்ககிட்ட நிறைய சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தடுத்து இவங்ககிட்டலாம் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த பக்கமே யாரையே காமிக்குது ஸ்கேனரு. அந்த சைடில் இப்போ நம்ம ஓடி போய் பார்க்க வேண்டியதான். ஓகே, நம்மளும் நம்ம கூட வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க இந்த மாதிரி ஸ்குவாடாக இருக்கிறதா இன்னும் நல்ல விஷயம். அப்படின்னா பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும்போது தான் உங்களுக்கு எதனா ஒரு ஆபத்து வந்தாலும் அவங்க உடனே காப்பாற்றுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா நீங்களே காப்பாற்ற முடியும். இதனால் கேம் ஈஸியாக போகும். அந்த ஒரு காரில் ஒருத்தருக்கான். ஓகே, இப்போ பாருங்கள், செம்ம ஹெட் ஷாட் வைக்கலாம். ஓகே, 99 ஒரே ஷாட். ஆனால் நாக்கு எனக்கு காமிக்கவே இல்லை. கார் க்ளோஸ், ஃபயர் பண்ணியாச்சு. ஓகே, இன்னொரு கார் வருது, அது அவன் ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாக்கானவன் செத்துட்டான் போல. ஆனால் நாக்கு எனக்கு காமிக்கவே இல்லை, அப்படியே செத்துட்டு இருக்கான்.
ஓகே இன்னொருத்தருக்கா அந்த காரை கொளுத்தலாம். ஃபேமஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதாவது ஃப்ளோ கிடைக்காது உங்களுக்கு, உடனே புல்லட் வந்துட்டே இருக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அவன் தப்பிச்சிட்டான். ஓகே பக்கத்தில் போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒருத்தனை கில் பண்ணியிருக்கோம், கில் பண்ணவங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அப்படின்னு நம்மளுக்கு இப்போ எஸ்எம்ஜி புல்லட் அதிகமாக தேவை, ஏஆர்எம் புல்லட்டும் நிறைய தேவை. பார்க்கலாம் எதனா இருக்கா, வச்சிருக்கியா? ஓகே எஸ்எம்ஜி இருக்குது, ஹெல்த் இருக்குது, ஓகே நல்ல காலம். ஒருத்தனை கில் பண்ணும், அவனாவது நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். ஓகே இந்த பக்கம் நம்மளால் யாரோ நாக் பண்ணிட்டாங்க, ஓடுங்க. ஓகே இந்த மாதிரி ஓடும்போது க்ளோவால் கையில் எடுத்துகிட்டு ஓடுங்க, அப்போ தான் உடனே போட்டு காப்பாற்ற முடியும். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கான், ஓகே செத்தே போயிட்டான் நம்மால். சே எத்தனை பேர் இருந்தால் காப்பாற்ற முடியலையே. ஓகே அவனை விடக்கூடாது, எமன் போட்டோன்னா அவனை தேடி அடிக்கணும். பாருங்க நம்மால் நான் இப்போ தான் சொன்னாதங்கடே எனக்கு லைக் போட்டு போகிறான். ஸோ சேட், சாரி ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் லாங்கில் இருந்துட்டு போனீங்களா, அதனால தான் எங்களால் காப்பாற்ற முடியல. இவ்வளோ தூரம் ஓடி வரோம் அப்பயும் காப்பாற்ற முடியல. இன்னொருத்தனை நாக் பண்ணிட்டாங்க அகெயின், இருந்தாலும் விடக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். பெரிய ப்ரோ பிளேயரும் அங்கே இருக்கிறவனுங்க, நம்ம ஆளுங்களை போட்டுட்டே இருக்கானுங்க, ரெண்டு பேரை போட்டானுங்க. சா ஸோ சேட், இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும். ஒருத்தர் இருக்கான் அவனை நாக் பண்ணிடலாமா, ஓகே ஓகே ஓடிட்டான், இல்லை ஓடல காரில் ஏறிட்டானா, ஆமாம் ஆமாம் காரில் எடுத்துட்டான். ஓகே இன்னொருத்தர் இருக்கான் அவனை, என்னடா இவ்வளோ அடி வீடு ஒரு வேற ஆக்குறோம் நீ, கார் எடுத்துட்டான் என்ன பண்ணுறது, ஏ ஓடுறா ஓடுறா கைப்புள்ள, பின்னாடி உனவர் வந்து அட்டாக் பண்ணுறான், ஒருத்தன் காரில் வரான், நிலமை எப்படி இருக்கு பாருங்க. ஓகே கார் மேலே நிறுத்தி வச்சுருக்கான், காரை முதல்ல ஷூட் பண்ணுவோம். காரை ஷூட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே காரை ஷூட் பண்ணுறோம், ஆனால் காருக்கு இப்பெல்லாம் பவர் அதிகமாக கொடுத்துருக்கானுங்க போல, ரொம்ப ஓவராக திரும்புது. டேர்ன் ஓவர் காரத்தெல்லாம் அடித்து தூக்கிட்டான். என்ன பார்க்கலாம், மேல் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எனக்கு உயிர் கொடுப்பான், அதாவது ரெஸ்கியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவான். ஏன் அப்படின்னா அவன் என்னுடைய டீம் மேட் ஆச்சு, எப்படி வராமல் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜெர்வின் ட்ரியோன்னு நினைக்கிறேன், அவர் எப்போவுமே நம்ம கூட விளையாடிட்டே இருப்பார், ரொம்ப நல்ல பிளேயர். ஓகே ப்ரோ போடுங்க, ஆப்போனண்ட்டை போட்டு வந்து தான் இங்கே உயிர் கொடுக்குறாரு, செம்ம இப்படி தான் இருக்கணும் பிளேயர்னாக்கா. ஓகே ஹெல்த் போட்டாச்சு. ஆனால் இதில் ஒரு சுவாகமான சம்பவம் என்னென்னா, இந்த இடத்துல ஜெர்வின் ரியோ கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவார் கடைசி டாப். இப்போ பாருங்கள் டாப் லெவன், டாப் லெவன் வந்தாச்சு, இனிமேவே கேம் ரொம்ப நேரம் போகும். ஆக்சுவலாக இந்த கேமில் இப்போது இந்த வீடியோவில் பாதி நேரம் வந்து இப்போவே வந்துருச்சு, அடுத்த பாதி நேரம் இன்னும் ஒரு 7 நிமிஷம் போகும். அந்த லெவலுக்கு செம்மையாக இருக்கும். வெறும் 11 பேர் தான் சர்வைவ் பண்ணியிருப்போம். அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, செம்ம சண்டை நடக்கும் கடைசியில், ஒரு போர்க்களமே வந்திருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்க. அப்போ எப்படி போயிருக்கும் கேம்னு, இந்த பக்கம் தான் இருந்தாங்க என் ஆளை போட்டவன் எல்லாம், அவனை போய் தேடி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தேடி அடிக்கிறோம், தேடி அடித்து அவனுக்கு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணுறோம். எங்கடா இருக்கீங்க, வாங்கடா பார்க்கலாம், இப்போ வாங்கடா, என் ஆளுங்களை போட்டிங்கல்ல, யாரா இருக்கீங்க வீட்டுக்குள்ள, ஓகே ஹெல்த்து தான் இருக்குது, ஓகே மெடிக்கெட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எல்லாமே யூஸ் ஆகும் கடைசி நேரத்தில். அப்பயும் பாருங்கள் தேவையில்லாத எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்ஜி ஒரு லோடு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு புல்லட் இல்லைனாலும் மெடிக்கெட் ரொம்ப அவசியம். மெடிக்கெட்டும் க்ளோவாலையும் எப்போவுமே ரொம்பவே பக்காவாக வச்சுக்கோங்க. ஓகே இப்போ மேலே போகிறோம், பீக்கில் தான் கடைசி டைம். இன்னும் 11 பேர் அப்படி தான் இருக்கானுங்க, 10 பேர் இருக்காங்க, ஒருத்த மட்டும் தான் கில் ஆகிருக்கான். அப்படின்னா இன்னும் கேம் எப்படி போகுதுன்னு பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே பீக்கில் தான் எல்லோரும் இருக்க போகிறானுங்க, ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒன்று இங்கே தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பாஸ், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம், பட் என்ன சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே ரெண்டு பேர் போகிறானுங்க, அந்த ரெண்டு பேரையும் நாங்கள் போடுறோமா இல்லை எங்களை அவங்க போடுறானுங்களா பார்க்கலாம். ஓகே நான் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஜெர்வின் ட்ரியோ பின்னாடியே இருக்காரு, ஒருத்தன் உட்காந்து சுட்டுறோம் போல, பெரிய ப்ரோ பிளேயர் போல், இருடாடி உன்னை பார்த்துக்கிறேன்டா. ஐயோ செம்ம பார்த்து ஏர்லேயே பறக்க விட்டாச்சு. ஓகே இவனை போடலாம் ஃபஸ்ட்டு, கையில் க்ரோஸாக வச்சுருக்கான் போல். ஓகே நம்மளுக்கு போய் நம்ம ரெஸ்கியூ பண்ணலாம், ரெஸ்கியூ பண்ணலான்னு போனால் அங்கே இன்னொருத்தவங்க உயிரோடு நின்றுருக்கான். இப்போ நான் மட்டும் ரெஸ்கியூ பண்ணியிருந்தேன்னா என்ன போட்டிருப்பான் அவன், ரெஸ்கியூ பண்ணால் தான் ரைட்டு. இப்போ பாருங்கள் அவன் சுற்றி வரான், என் ஆள் வேற ரொம்ப பாதி உயிர் இருக்கும். ஐயோ என்ன போட்டான்டாடி அவன், செம்ம கம்மியாக இருக்குது. இப்போ நான் சாக போகிறேன் இல்லை அவன் சாக போகிறான், ஒரே புள்ள டைமில் பிரச்சனை க்ளோஸ் ஆகிடுவான். செம்ம க்ளோஸ், ஐயோ ஏனாலும் க்ளோஸ் ஆகிட்டான் எப்படின்னு தெரியலையே. ஆமாம் ஹெல்த் அதிகமாக இருந்துச்சு, அவன் ஷூட் பண்ணும்போது அவர் மேலே பட்டுருச்சு போல். சாரி ப்ரோ உங்களே என்னால் காப்பாற்ற முடியல, பட் இருந்தாலும் நம்ம டீம் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்தால் நீங்கள் போய் சேருங்க. நான் சொன்னது இங்கே நடக்குது பாருங்கள், மேலே என்னுடைய ஹெச்பி இருக்குது, இபிலேருந்து ஹெச்பி அதிகமாகும். இருந்தாலும் அந்த இபியை நம்ம அப்படியே பாதுகாத்து வைக்கலாம், ஏன் அப்படின்னா கடைசி டைமில் யூஸ் ஆகும். இன்னமும் 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா காரில் இருக்கான், ஒருத்தன் லம்போர்கினி வச்சுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேடான நியூஸ் என்னென்னா, எனக்கு சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்கா இல்லை மொபைல் ஹேங் ஆகுதா தெரியல, கார் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது, அப்படியே சரன் வேகமாக வந்துடுது. இப்போ பாருங்கள் கார் ஏதோ ஒரு இடத்துல காமிக்குது, பட் இப்போ கார் இங்கே வருதா, அந்த கார் வேற எங்கேயும் போயிட்டுருக்கோம் திடீர்னு, அப்படியே ரொம்ப லேக் அடிச்சிருச்சு. சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விளையாடி ஆகணும், வேறு வழி இல்லை.
இவனுங்க வேற கடைசி டைம்ல கார் எடுத்துட்டானுங்களா, போங்காட்டம் அடிச்சிட்டானுங்க. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றதான் இங்க முக்கியமான விஷயம். பாருங்க, அவன் நம்மளை ஏத்த தான் வந்திருக்கான், காரை கொளுத்து மழை யாருக்கிட்ட வர. ஓகே, இப்போ அவனை போடுவோம், போடுவோமா? ஓகே ஓகே, ஓடி போயிடான் நாய். ஓடட்டும் ஓடட்டும், ஓடி போய் அடிப்போம். பின்னாடி லாம்போகினி வர வருது. ஓகே, இவனை சுடுவோம் ஃபஸ்ட்டு. செம்ம செம்ம அடி போடு. ஓகே, M6 எல்லாம் வச்சு என் கூட வந்தால் எப்போ நல்லா ஜெயிக்க முடியும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நல்ல கண்ணை எடுத்துட்டுவேன். என்ன யாருன்னு தெரில, அதுவும் உள்ள பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே, விடுங்க, நம்ம டீம்மேட் இல்லைனா இப்படி தான். ஓகே, இன்னும் மூணு பேர் இருக்கோம். ஆக்சுவலாக நான் இருக்கேன், நான் எல்லாமே இன்னும் ரெண்டு பேர் யாரோ இருக்காங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரில, ஜோன் வேறு வந்துருச்சு. இது வேறு ரொம்ப பவர்ஃபுல் ஜோனாக இருக்கும். எனக்கு கடைசி ஜோனுக்கு முன்னாடி ஜோன் இது. எந்த ஜோன்லாம் சிக்கினீங்கன்னா சங்கு தான். ஸோ ஓடிட்டே இருங்க. அந்த இடத்துல பாருங்க, கார்லாம் அவன் சுற்றிட்டே இருக்கான். இன்னும் அவன் லேம்போகுனியை விடுற மாதிரி தெரில. எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்குது. ஒருவேளை பின்னாடி வந்து ஏற்றிட்டானா என்ன பண்ணுறது? நேருக்கு நேர் வந்தால் காரை கொளுத்திடுவேன். நேருக்கு நேர் வரமாட்டானே, அதான் இங்கே பிரச்சனை. அங்கே பாருங்க, கார் எங்கேயோ போச்சு, எங்கேயோ வந்துருச்சு. அதுதான் அந்த லேக் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், லேக். இங்கே பாருங்க, முன்னாடி போதே பின்னாடி வருது. என்னென்னமோ நடந்துச்சு, பட் இருந்தாலும் லாஸ்டாக நமக்கு சாதகமாக. இப்போ கூட பாருங்க எப்படி வருது, எப்படி போதுனே தெரில. ஆனால் செம்ம ஸ்பீடாக போகுது, செம்ம ஸ்பீடாக வருது. கார் ஸ்பீடாக இல்லை மொபைல் ஸ்லோவா இல்லை நான் ஸ்லோவாக இருக்குன்னா எதுவும் எனக்கு புரியல. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் இருந்து சொல்லலாம். என்ன எதனால் அந்த மாதிரி ஆகுது, இல்லை அதை க்யூர் பண்ண என்ன பண்ணலாம், இல்லை எந்த மொபைல் வாங்கினா ஃப்ரீ ஃபயருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற உங்களுடைய சஜஷனும் சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் மொபைல் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன், என்ன வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஜோன் வேறு வந்துருச்சு, உள்ளே போகிறதா நல்லது. கார் நல்ல காலம் காரில் வந்து நம்ம ஏற்றலை. ஓகே, காரை கொளுத்தி நான் இன்னொருத்தன் ஆஃப் பண்ணிட்டு செம்ம. இப்போ மூணு பேர், மூணு பேருமே வேறு வேறு டீமு. ஏய் உள்ளப்படா உள்ளப்படா, ஃபர்ஸ்ட் உள்ளப்படா. ஹெல்த் வேறு ரொம்ப குறையுது, கீழே நின்னாலே குறைஞ்சிது. ஓகே, ஒருத்தன் க்ளோஸ், இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கும். ஓகே, நான் ஐயோ நான் சாக்க போகிறேன்னா செம்ம போயா, வேற லெவல் மேட்ச். இந்த மேட்ச்லேயே போயா வாங்கியாச்சு. ஓகே சூப்பர், இந்த மேட்ச் செம்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வேறு ஒரு மொபைல் வாங்கலான்னு இருக்கேன், எந்த மொபைல் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற கமெண்ட்ஸையும் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய பெரிய கிவ்வே போயிருக்கு, அதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த மேட்ச்சில் நான் மட்டுமே 10 பேரை போட்டிருக்கேன், வேறு லெவல் மேட்ச்சில்.